வெல்கம் டு பிகினிங் சொல்யூஷன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சி இந்தியாவில் பேன் பண்ணிடுவாங்களா, ஏன் பேன் பண்ண போகிறாங்க, ப்ரைவேட் கிரிப்டோ கரன்சின்னு அவங்க மென்ஷன் பண்ணது எதை, ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொன்று, எனக்கு தெரிஞ்ச அளவு தான் சொல்லியிருப்பேன், ஓகேவா? நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடியோஸில் அவங்க ஒரு PDF ஃபைலை வச்சு பேசியிருப்பாங்க, ஐ மீன் அந்த மசோதாவில் அவங்க பேசுனதை வச்சு, ஓகேவா? ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது எல்லாருமே சொல்லுவேன்னா, அந்த 12th இதுன்னு சொல்லிட்டு இந்த கிரிப்டோ கரன்சி அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ட்டு ஒரு வேடை ஒத்தி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? எனக்கு ஜஸ்ட்டு ஏதோ தமிழ் நியூஸில் போட்டால் ரீட் பண்ண தெரியும். ஸோ அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சொல்லியிருக்கேன், ஓகேவா? அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடிங் பண்ணாங்க, ஸோ அவங்கள்ட்ட கேட்டு அவங்க சொன்னது, ஸோ எல்லாத்தையும் வச்சு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சளவு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு அதை தவிர நிறையா தெரிஞ்சால் கண்டிப்பாக வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பின் பண்ணிடுறேன், ஓகேவா? அண்டு இந்த வாரம், ஓகேவா, இனிமேல் வர வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில விட்ராவல் வீடியோஸ் போடலான்ட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ இது முடிக்க நம்ம சேனலில் மேக் பண்ண வீடியோஸோட விட்ராவல் வீடியோஸ்லாம் இந்த வாரத்தில் வர சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கூட டச்சில் இருங்க, ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு விட்ராவல்காண்டியே வெயிட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலான்ட்டு. கண்டிப்பாக இந்த வாரத்தில் நிறையா விட்ராவல் வீடியோ வரும், ஓகேவா? ஸோ டெய்லி ஒரு வீடியோனாலும் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் வீடியோக்குள்ளே பார்த்துமே நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இருக்கிறதான குட்டி பெல் பண்ணி சேர்த்து தட்டி விட்ருங்க. அப்போனா தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே கொண்டே வரும். எல்லாராலையும் நேற்று மதியத்தை வந்து பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சி வந்துட்டு இந்தியாவில் பேன் பண்ண போகிறேன் அப்படின்னு மொட்டையாக ஒன்று வந்துட்டு சொல்லிட்டானுங்க, ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் சைடுந்து அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஒன்று தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு நியூஸ் சேனல்லையும் ஒவ்வொரு நியூஸ் போஸ்ட் பண்ணிக்கோங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றையும் சொல்லி நிறையா வதந்தியாக கிளப்பி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு கரன்சியுமே வந்துட்டு மென்ஷன் பண்ணி சொல்ல, ஆனால் அவங்க சொன்னது என்னன்னா ப்ரைவேட் கரன்சின்னு ஒன்றை மென்ஷன் பண்ணிட்டாங்க, ஓகேவா? ஸோ இது முடிக்க யாருமே கேள்விப்படாத ஒரு டேம், ஓகேவா? கிரிப்டோ ஃபீல்டை ப்ரைவேட் அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்குவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இதை பற்றி அவ்வளோ டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? நான் வந்துட்டு பார்த்தது கேள்விப்பட்டது ரீட் பண்ணது, ஓகேவா? ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி இதில் சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய யாரும் வந்துட்டு கமெண்ட்ஸை திட்டிடாதீங்க, ஏன்னா எனக்கு தெரிஞ்சளவு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதை தவிர எக்ஸ்ட்ரா நியூஸ் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக ஒவ்வொரு போஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா, எதுக்கு எல்லாருமே இதை போஸ்ட் பண்ணி நல்லா பப்ளிஷ் பண்ணி விட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இதில் ரெவன்யூ வரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஒன்றும் இல்லை, இப்போ நான் உங்களுக்கு லைவாக எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், என்னோடய ப்ரேவ் ப்ரௌசரில் இங்கே கூட ஒரு ப்ரேவ் சிம்பிள் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இதில் எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருக்கேன், 7 அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இது பிளாக் பண்ணியிருக்கு, ஓகேவா? ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு இவனுக்கு ப்ளே ஆகிறனால நமக்கு பார்த்தீங்கன்னா, சாரி, அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெவன்யூ போகுது. இங்கே பாருங்களேன், அட்வர்டைஸ்மெண்ட் லோட் ஆகிற மாதிரி இருக்கா, ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பூரா இது பிளாக் பண்ணிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து எதை ப்ரைவேட் கரன்சின்னு சொல்கிறாங்கன்றது பார்ப்போம், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மணி எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு அதை யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? INR அப்படின்னு சொல்லுவோம். டாலர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? பட் ஆனால் இது மாதிரி எதுவுமே எங்கேயுமே எந்த கண்ட்ரிலையுமே யூஸ் பண்ணாத ஒரு கரன்சியே இல்லாத ஒரு காயின் இருக்கும், ஓகேவா? அவங்க அதை தான் இந்த நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், ப்ரைவேட் கரன்சின்னு அவங்க மென்ஷன் பண்ணுறது எதன்னா, அந்த காயினுக்குன்னு ஒரு பேக்ரவுண்டே இல்லாமல் இருக்கும், ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு தான் நாங்கள் ப்ரைவேட் கரன்சின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இந்த பேப்பரில் போட்டிருக்காங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் பிளேஸ், ஓகேவா? கிரிப்டோ கரன்சியில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது எல்லாமே பண்ணுறோம், ஓகேவா? அப்படி இருக்கப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் டக்குன்னு வந்துட்டு எந்த ஒரு பிளானுமே டக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, ஏன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து கோடி கணக்கில் ப்ராஃபிட் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இன்னொன்று, நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் விட மாட்டாங்க, ஏன்னா அவன் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ பண்ணிகிட்டு இருப்பான், அதனால் யாரும் பேனிக் ஆகாதீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு பிட்காயின், எத்தீரியம், ரிப்பிள், ஸோ இதை வச்சு பேஸ் பண்ணி தான் இப்போ ஒரு இந்தியன் கரன்சி வந்துட்டு நம்ம இந்தியன் ரிசர்வ் பேங்க், ஓகேவா? ஸோ RBI அவங்க கூட சேர்ந்து தான் நம்மளோட இந்தியாவிலேருந்து ஒரு பிளாக் செயின் வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கானுங்க, ஓகேவா? ஸோ அதை பற்றின அப்டேட்டும் இன்னும் நமக்கு எதுவும் தெளிவாக தெரில, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் நமக்கு தெரியும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நியூஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அவங்க வந்துட்டு அதை சாதகமாக வச்சுக்கோங்க. எப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட இருக்க காயின்ஸை நீங்கள் செல் பண்ணிங்கன்னா, அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டம்ப் ஆகும், ஓகேவா? ஸோ அப்படி டம்ப் ஆகிறப்போ அவன் பை பண்ண சான்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ நிறைய பேர் அப்படி தான் பண்ணியிருக்கீங்க, என்னென்னா காயின்ஸ் வந்துட்டு இப்படி பண்ணுறாங்கன்ட்டு செல் பண்ணிட்டீங்க, ஓகேவா? அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர், ஓகேவா, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டு இதை மென்ஷன் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக அவர் பேர் பார்த்திங்கன்னா சஃபிக்கு, திருச்சி, ஓகேவா? ஸோ அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெக் காயின், மொனீரோ, ஸோ இந்த காயின்லாம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் பேன் பண்ணிடுவாங்கன்னு அப்படின்னு மொட்டையாக வந்துட்டு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ அண்ட் இன்னொன்று, இந்த நியூஸ் பேப்பரில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொனீரோ, ஜெக்காயின் இதெல்லாம் பற்றி மொட்டையாக தான் போட்டிருக்காங்க, ஓகேவா? அவர் சொன்ன காயினும் இதில் போட்டிருக்கதும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சின்க் ஆகுதுன்றதையும் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னார்னா, ப்ரோ இதுக்கு வந்துட்டு ஒரு பேக்ரவுண்டே இல்லை, சடனாக வந்துட்டு ப்ரைஸ் ஹை ஆகும், ஸோ எப்போ என்ன ஆகுன்னு சொல்ல முடியாது, அதனால் பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸ்லாம் வந்துட்டு
கூடியஸில் பேன் பண்ணிடுவாங்க அண்ட் பினான்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஓகேவா? ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர்லேயே அவங்க அதான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அந்த காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சடனாக ப்ரைஸ் ஹையாகுமா, ஆனால் அதனால தான் வந்துட்டு நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களாம். பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா அதில் தான் இன்வெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவருமே மென்ஷன் பண்ண காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜெக்காஸ், டேஸு, ஹரிசான் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தார். ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா மொனிரோ, வெர்ஸ், பீம், பில்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த காயின்ஸையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. நான் வந்துட்டு யாருமே குறை சொல்ல. ஓகேவா? எனக்கு வந்துட்டு என் ஃப்ரெண்டு சொன்னதே எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக தான் இருக்குது. ஓகேவா? அவர் சொன்னால் கரெக்டாக நடக்கும்ன்றது. ஏன்னா அவர் பாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி சொன்னது இன்றைக்கி கரெக்டாக வந்துருச்சு. ஓகேவா? ஸோ உங்கள்கிட்ட இந்த காயின்ஸ் இருந்தால் செல் பண்ணிடுங்க, செல் பண்ணிட்டு வேறு காயின்ஸாக மாற்றிடுங்க. ஏன்னா நாளைக்கே வந்துட்டு நம்ம மசோதாவிலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.